ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ச்சியாக நான் உங்களோடு இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாக பல காரியங்களை நான் பேசி கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் உங்களோடு யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை குறித்து நான் அதிகமாய் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், சந்தித்த காரியங்கள், அனுபவங்கள், இதெல்லாத்தையும் உங்களிடத்தில் அடிக்கடி நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக எப்படி நமக்கு அந்த சுவாசம் பிரீத்திங் எப்படி இருக்கோ அதே போல தான், நம்முடைய சுவாச காற்றை போலத்தான் இந்த வார்த்தைகள். ஸோ இந்த பரிசுத்த வேதம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பல காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. அதில் நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறோம். ரொம்ப முக்கியமான ஒன்று கவலை. இந்த கவலை அப்படிங்கிற காரியத்தை குறித்து நான் இன்றைக்கு உங்களிடத்தில் சில காரியங்களை பேச நான் வாஞ்சிக்கிறேன். ரொம்ப ப்ராக்டிக்கலான சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதற்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 5 அதில் உள்ள 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே படித்த ஒரு வசனம். இந்த வசனத்தை நம்ம படித்த உடனே அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு படிச்சுக்கிட்டே வந்தோம். ஆனால் பிரச்சனைகளை சுமக்கக்கூடிய நேரங்கள் வரும் பொழுது அந்த கவலைகளை நாம் நமக்குள்ளேயே வைத்து டிப்ரெஷன் ஆகி டென்ஷன் ஆகி சண்டை போட்டு கோபப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு பல உறவுகளை இழந்து சிலர் தற்கொலைக்கு நேராக போய் இப்படி பல காரியங்கள் இந்த கவலை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தினாலே நடக்கிறதை பார்க்குறோம். நம்மளத்தில் ஜபக்குறிப்புக்கு கால் பண்ணும் பொழுது நாங்கள் எப்பொழுதுமே நம்முடைய ஊழியத்தின் சார்பில் எங்களுடைய பரலோக ஜப மையத்தில் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு மனிதனுக்காக ஜெபிக்கும் பொழுது அது நேரடியாக இருந்தாலும் அல்லது தொலைபேசி மூலமாக இருந்தாலும் அல்லது நேரடி ஒளிபரப்பில் எப்படி இருந்தாலும் சரி, நான் சொல்லுகிற ஒரு காரியம் அல்லது எங்களுடைய ஊழியத்திலிருந்து நாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் என்று கூட இதை சொல்லலாம். ஒரு அடிப்படை நோக்கம், ஒருவருக்கு ஜெபிக்க வேண்டுமானால் 2 காரியங்களை நாம் முன்னிறுத்த வேண்டும். 1, ஜெபிக்க கேட்டவருடைய விசுவாசம். 2, ஜெபிப்பதற்கு நம்மிடத்தில் கேட்டவரை ஜெபிக்க வைக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறபடினாலே வருகிற இந்த ஜெபக்குறிப்புகள் எல்லாம் பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது, அதில் நாங்கள் எங்களுடைய நிர்வாகத்தில் உள்ளவர்கள் ஜெபிக்கிறவர்கள் நாங்கள் ஒரு டீம், அதை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது வழக்கம். இதுதான் நாங்கள் பண்ணி கொண்டோம். ஏன்னா நிறைய தொலைபேசி நம்பர்கள் இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் 100 கணக்கான ஜெபக்குறிப்புகள் வரும். அவற்றுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிப்பது வழக்கம். அதிலையும் நான் அதை அதிக சிரத்தை எடுத்து எந்த ஊரில் இருந்தாலும் அதை படித்து பார்க்கும் பொழுது நிறைய பேருடைய ஜெபக்குறிப்புகளில் இந்த கவலை பெரிய ஒரு இடத்தை பெற்றிருக்கும். ரொம்ப கவலையாக இருக்குங்க, பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து ரொம்ப கவலையாக இருக்குது. என் கணவர் வெளிநாட்டில் இருக்கிறாருங்க, அவருக்கு சரியான வேலை இல்லை, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கவலையாக இருக்குது. என் பிள்ளை திடீரென வாலிப மகனாய் மாறின பிறகு, வாலிப மகளாய் மாறின பிறகு அவர்களுக்குள்ள சில மாற்றங்கள் வருகிறது. அவங்க தானாக பேசுகிறாங்க, தனியாக உட்காந்து ஏதோ பேசுகிறாங்க, எப்போ பார்த்தாலும் மொபைல் நோண்டி கொண்டு இருக்கிறாங்க, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அவங்கள குறித்து ரொம்ப கவலைப்படுறேன்னு சொல்லுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா வயசாகிடுச்சு, இந்த உலகத்துக்கு நான் ஒரு பாரமாக இருக்கிறது மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன் ஆண்டவர் நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தணும், ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்மளை எடுத்துட வேண்டியதுதானே, அவர்களுக்கு அது ஒரு கவலை. இப்படி இந்த கவலைகளை குறித்து நாம் பல காரியங்களை பேசிக்கொண்டே போகலாம். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே வசனத்தில் நமக்கு இன்னொரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு
ஆறாவது அதிகாரத்திலே 27வது வசனம் சொல்கிறது, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே வேதனைப்பட்டு கவலையோடு சிலர் வாழ்வதை பார்க்கிறோம். அவர்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, மாதிரி பிரம பிடிச்ச மாதிரி சித்த பிரம பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே சில மக்கள் இப்படி பார்க்க முடியும். அவங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்பொழுது என்ன சொல்லிடுவாங்கன்னு, அவர் யார்கிட்டையும் பேச மாட்டார், அது என் பையன் அப்படி தாங்க, அவன் யார்கிட்டையும் பேச மாட்டான். அப்போ இது வந்து என்னது அப்படின்னா, நாமளே அவனுக்கு வந்து என்ன செய்கிறோம், அல்லது அந்த மனிதனுக்கு அல்லது அந்த மகனுக்கு அல்லது மகளுக்கு பிரச்சனைகளை சுமக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம அனுமதித்துட்டோம். அப்போது என் பிரச்சனையை என் கவலைகளை சுமப்பதற்கு எனக்கு ஒருத்தர் உண்டு, அல்லன்னு சொன்னால் என்னுடைய கவலைகளை விசாரிக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு, என்னுடைய கவலைகளை எல்லாம் நான் அவர் மேலே வைக்கலாம், நான் வச்சுட்டேன்னா அவர் அதை விசாரிப்பார், அதை நான் தூக்கி ஒரு பாரத்தை மாதிரி ஒரு கணத்தை நான் தூக்கி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஒரு எண்ணத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே நம்ம என்ன செய்யணும், கூட்டி வளர்க்கணும். வாலிப வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா உங்களுடைய கவலை, உங்களுக்கு நிறைய கவலை இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி அல்ல, படித்து முடித்ததுக்கப்புறம் படிக்கும்போது படிப்பு ஒரு கவலை, படித்து முடித்த அப்புறம் வேலை ஒரு கவலை, இனி வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த வேலை நமக்கு இருக்குமா இருக்காதா, நாளைக்கு நமக்கு டியூட்டி உண்டா இல்லையா, நம்ம பேரை வைப்பாங்களா இல்லை ரிமூவ் பண்ணிவிடுவாங்களா, நம்மளை டெர்மினேட் பண்ணிவிடுவாங்களா, இந்த மாதிரி நிறைய கவலைகளை நீங்கள் சுமப்பதற்கு காரணம் என்னவென்னா, உங்கள் பிரச்சனைகளை உங்களுக்காக விசாரிப்பதற்கு, உங்களுக்கு நீதி செய்வதற்கு, உங்களுக்காக யுத்தம் செய்வதற்கு ஒரு தெய்வம் உண்டு, அவர்தான் இயேசு. அந்த பரிசுத்த தெய்வத்தை நீங்கள் நம்ப வேண்டும், அந்த பரிசுத்த தேவனை நீங்கள் நம்ப வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் கிறிஸ்டியன் பிரதர், எங்கள் அப்பா அம்மாலாம் நிறைய மிஷினரி ஊழியத்தை கொடுக்குறாங்க, நிறைய கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிறாங்க, பெரிய பெரிய மீட்டிங்ஸுக்கெல்லாம் எங்கள் அம்மா அப்பா ஸ்பான்சர் பண்ணுறாங்க, எங்கள் கம்பெனி தான் பிரதர் எல்லாமே சொல்கிறீங்க, நல்லதுங்க நல்லது. உலகத்தில் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு உங்கள் அப்பாவுடைய பணம் பயன்பட்டிருக்கலாம், இந்த உலகத்தில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்துவதற்கு உங்கள் குடும்பத்திலிருந்து நீங்கள் பணத்தை செலவு பண்ணியிருக்கலாம், அல்லது நேபாளத்தில் ஒரு சபையை கட்டுவதற்கு நீங்கள் உதவி செய்திருக்கலாம், ஆனால் இது பரலோகத்திற்கு நீங்கள் போவதற்கான தகுதி என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. இதுதான் என்னுடைய தகுதி, ஓ இதெல்லாம் நான் செஞ்சதுனால நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், நீங்கள் இந்த உலகத்தில் சுமக்கிற சில பாரத்தை வைப்பதற்காக நீங்கள் தெரிந்து கொண்ட வழிகளை வை, அதில் நீங்கள் கவனிக்கணும். சில தேவ பிள்ளைகளை நான் பார்க்குறேன், பெரிய பெரிய வியாபாரங்கள் செய்கிறாங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, நல்ல கோடிக்கணக்கில் டிரான்சாக்ஷன் நடக்கிறது, நல்ல அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க ஊழியங்களுக்கு, 50,000, 1,00,000, 25,000 அப்படி இப்படிலாம் செக்கெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தான் நீங்கள் இதை கொடுக்குறீங்க, உண்மைதான். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நீங்கள் கொடுப்பதனால நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. காரணம், உங்கள் கவலைகளை நீங்கள் சுமந்து கொண்டே இருக்கிறீங்க, உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் பாரத்தை போல சுமந்து கொண்டிருக்கிறீங்க, உங்கள் கடன், உங்கள்ட்ட இருக்கக்கூடிய லோன், நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்களுடைய கவலைகளை உங்களை விசாரிக்கக்கூடிய தேவனிடத்தில் கொடுத்துருங்க, அவர் அதை தீர்த்து வைப்பதற்கு, அல்லது உங்கள் கவலைகளிலிருந்து நீங்கள் வெளியில் வருவதற்கு, நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு, நீங்கள் சமாதானமாக இருப்பதற்கு கர்த்தர் வழியை காட்டுவார். அல்லேலூயா. வீடுகளில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இது என்ன நம்மளை குழப்பறதுமா இருக்கணும், இல்லை இல்லை, நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீங்கள் என்ன தான் நீங்கள் செய்தாலும் உங்களுடைய சரீரத்தில் ஒரு முளம், ஒரு முளம், நல்ல கவலைப்படுறேன்ப்பா எனக்கு ஒரு முளம் அளவு கூடிடுச்சு, நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேங்க, கவலைப்பட்டு கவலைப்பட்டு பிரச்சனை வளர்ந்துடுச்சு. நீங்கள் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்கள் குடும்பத்தில் உள்ள சமாதானத்தை நீங்கள் தொலைச்சிட்டீங்க, ஆனால் உடம்பில் ஒரு முளத்தை என்ன செய்ய முடியலை, சரீரத்தில் கூட்ட முடியலை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இதை கவனமாக புரிஞ்சுக்கிடணும். நிறைய பேரை நான் இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கிறேன், அவர் நல்ல மனுஷனியா, அவர் அவர் ஊழியத்துக்குன்னு அள்ளி கொடுப்பாருங்க. இது இந்த மாதிரி என்னை நிறைய பேர் கூட்டிகிட்டு போவாங்க. நான் இன்றைக்கி கத்தோட கிருபையால் நிறைய இடங்களுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். அப்படி நான் மாவட்டங்கள் ரீதியாக போகும்பொழுது பல இடத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, பிரதர் இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார் பிரதர், அந்த மனுஷனை நீங்கள் சந்திச்சிட்டிங்கன்னா இந்த மீட்டிங் நடத்துறதுக்குள்ள எல்லா தேவைகளையும் சந்திச்சிருவார். நம்ம ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு என்ன செலவாகும்,
வரக்கூடிய உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பிரதானமே மதிய உணவு, நல்ல சாப்பாடு கொடுத்து பசியாத்தி விடணும்னு ஒரு ஆசை. ரெண்டாவது ஒரு சவுண்ட் சிஸ்டம் தேவைப்படும், ஒரு ஹால் தேவைப்படும். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் இல்லை 40,000 ரூபாய் இருந்ததுன்னா ரொம்ப கிராண்டாக மீட்டிங் நடத்தலாம்னு வைங்களேன். இந்த 40,000 ரூபாவை சந்திப்பதற்கு என் தேவன் எனக்கு ஒரு வாசலை தரணும், எனக்கு ஸ்பான்சரை எழுப்பணும். ஏன்னா நான் நேபாள் ஊழியத்திற்கு அல்லது ஒளிபரப்பிற்கு என்று சொல்லி கிடைக்கிறதுலேருந்து எடுத்து செலவு பண்ண முடியாது. அப்போது நான் தேவைக்காக நிற்கிறேன், அது எனக்கு ஒரு கவலை தான். ஐயோ 40,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கே, 30,000 ரூபாய் செலவு. அப்போ எனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, அந்த மனுஷனை மட்டும் பார்த்தா, அவரை நீங்கள் சந்தித்தால் உங்கள் 40,000 ரூபாய் பிரச்சனை ஒரு செகண்டில் முடிஞ்சிடும். இந்த குறிப்பிட்ட ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கிறார் பிரதர், அவரை நீங்கள் மீட் பண்ணுங்க. ஆனால் அவரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் பகிரங்கமாக, இந்த தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்று வரை அப்படி 100 பேரை காட்டியிருப்பாங்க, 100 பேரை சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு மனிதனை கொண்டும் என் தேவன் எனக்கு படி அளக்கவில்லை. கைவிடப்பட்டவர்கள், நிந்திக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தினாலே தள்ளப்பட்டவர்கள், பலரினாலே வீண் பழி சுமத்தப்பட்டவர்கள், ஏழைகள், திக்கற்றோர்கள், சாதாரணப்பட்டவர்கள் கொண்டு வந்து சொல்லுவாங்க, பிரதர் சாப்பாடு இன்னைக்கு நடந்த இந்த மீட்டிங்களோட இந்த சாப்பாட்டுக்கு நான் இந்த காரியத்தை தர்றேன்னு சொல்லுவாங்க. சில போதகர்கள் வருவாங்க, சின்ன சர்ச்சா இருக்கும், அந்த சபைக்குள்ள வரக்கூடிய வருமானம் அந்த சபைக்கே பத்தாது. ஆனால் வந்து சொல்லுவார், மீட்டிங் ரொம்ப கிராண்டா இருந்துச்சு பிரதர், எனக்கு நேபாளத்தை குறித்த ஒரு பெரிய ஒரு பாரம், நான் மாதந்தோறும் ஏதாவது ஒரு உதவி செய்கிறேன். அதே நேரம் இன்னைக்கு நடந்த கூட்டத்துக்கு இதை வச்சு விடுங்க பாரு, 2,000 ரூபாய் இருக்கும். அந்த 40,000 ரூபாய் ஒரு மனிதனிடத்திலிருந்து, ஒரு பிஸ்னஸ் மேனிடத்திலிருந்து வாங்குவதை காட்டிலும் இந்த 2,000 ரூபாய் என் கையில் வரும்பொழுது அப்படி ஒரு பரலோக மகிழ்ச்சியை என் தேவன் தருவார். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்கோ அல்லது காயப்படுத்துவதற்கோ நான் இதை சொல்லவில்லை, இதுதான் உண்மை. தேவன் என்னை நடத்துகிற பாதை, எங்களை கொண்டு செல்கிற பாதை இப்படி தான் இருக்கிறது. இந்த வசனங்களை நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது மத்தேயு 6:33 வார்த்தை சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுக்கு பிரியமாயிருந்தால், தேவனுக்கு சுத்தமாயிருந்தால், தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை தர வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் அது உங்கள் கைகளில் வந்து சேரும், அது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். முக்கியமான ஒரு காரியம், கவலை உள்ளே வந்துவிட்டால் அந்த கவலை தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை பிரிச்சிடும். நம்ம தேவனுக்கும் நமக்கும் இடையில் என்ன செஞ்சிடும், ஒரு பெரிய ஒரு செவர், அதுதான் கவலை, வந்து கட்டி வச்சிடும். வசனம் படிக்க தோணாது, நல்ல வார்த்தைகள் கேட்க தோணாது, டிவியில் நல்ல செய்திகளை பார்க்க பிடிக்காது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்த்துட்ருக்கணும்னு தோணும். அப்போது பிலிப்பியர் 4:6 ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ இந்த கவலையை நீங்கள் மாற்றணும், இல்லைன்னா கவலையிலிருந்து வெளியே வரணும்னா உங்கள் பிரச்சனைகள் தேவனுடைய சமூகத்தை எட்டணும், உங்கள் பாடுகள் தேவனுக்கு தெரியணும், உங்களுடைய வேதனைகள் தேவனுக்கு தெரியணும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, உங்கள் பிள்ளைகள் ஐயோ திருமணம் முடிஞ்சிச்சு பிரதர், 3 வருஷம் ஆகிடுச்சு 8 வருஷம் ஆகிடுச்சு இன்னும் குழந்தை பிறக்கல பிரதர், கவலையாக இருக்குது பிரதர், மற்றவர்களை பார்க்கும்போது மனவேதனையாக இருக்குது பிரதர், பரியாசம் பண்ணுகிறார்கள் பிரதர், ஆண்டவருக்காக ஓடினியே, இன்றைக்கி உனக்கு பிள்ளை இல்லையே, உன் பிள்ளைகளுக்கு இன்னும் புத்திர சுவீகாரம் இல்லையேன்னு சொல்லி என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், இது எனக்கு ஒரு பெரிய கவலைன்னு சொல்கிறீங்களா, அந்த கவலையை நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். எதற்கும் கவலைப்படாதபடிக்கு, ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அந்த மன வைராக்கியம், அந்த மன வைராக்கியம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நாட்கள்லையும் கூட முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக இன்றைக்கி ஜபிக்க விரும்புகிறேன். இந்த கவலை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளில் ஒன்று, கவலைப்படக்கூடிய ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தை விட்டு அல்லது தேவ பிரசன்னத்தை இழந்து போகிறான், மொத்தமாக வெளியில் வந்துடுறான். ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்ன பலர் கவலையினால்
பிள்ளைகளை குறித்த கவலையினால, மகனை குறித்த கவலையினால, பரிசுத்த குலைச்சலில் விழுந்து கிடக்கக்கூடிய தன்னுடைய கணவனால மனைவியால இன்றைக்கு அநேகர் கவலையினால, அது கவலை 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 திரும்ப திரும்ப அந்த கவலை தன்னை அமுக்கும் பொழுது அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு வெளியில் வருகிறார்கள், பின்மாற்றத்துக்குள் தள்ளப்படுகிறார்கள், தற்கொலைக்கு நேராக திரும்புகிறார்கள். இனி வேண்டாம் இந்த காரியம், என் நிமித்த ஒரு இடரல் வேண்டாம் என்று சொல்லி சபைக்கு வருவதையே சிலர் நிறுத்தி போடுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த கவலையை நீங்கள் உங்கள் மேலே பாரமாய் வைப்பதனால, உங்கள் மேலே பாரமாய் வைப்பதனால. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த தரிசனத்தை, இந்த நேபாளத்தை குறித்த காரியத்தை 2009 கர்த்தர் இந்த காரியத்தை சொன்ன பொழுது, இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு தேவன் என்னை திருப்பின பொழுது அந்த ஒரு பெரிய சந்தோஷத்தோடு நான் உள்ளே போனேன். ஆனால் நான் நிறைய பேரை நம்பியிருந்தேன், இவர்களெல்லாம் என் கூட நிற்பாங்க, இவங்க எல்லாம் எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க எல்லாம் என் கூட இருப்பார்கள் என்று சொல்லி நான் நிறைய பேரை நம்பினேன். அப்படி நம்பினவர்கள் எல்லாம் ஒரு நாள் என்னை ஒரு இடத்துல உட்கார வச்சு மொத்தமாக என்னை அந்த இடத்திலிருந்து அனாதையை போல தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமைக்கு என்னை தள்ளினார்கள். இது நடந்த சம்பவம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை வந்த பொழுது நீங்கள் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய கவலையை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு கவலைக்கு நேராக நான் தள்ளப்பட்டேன். மொழி தெரியாது, வழி தெரியாது, இருதயத்துக்குள்ளே தரிசனம் இருக்குது, பாரம் இருக்குது, கையில் பணம் கிடையாது, யாரும் என்னை நம்பி ஒரு பெரிய தொகையை தர முடியாத அளவுக்கு, பல உதவிகள் செய்தவர்களை தடுத்து நிறுத்தின அளவுக்கு நிறைய கவலைகளை நான் சுமக்க வேண்டிய சூழ்நிலைமை வந்தது. அந்த சூழ்நிலைமைகளை வந்த பொழுது நான் ஆண்டவுடைய சமூகத்தில் நின்று ஒவ்வொரு நாளும் அழ ஆரம்பித்தேன், கதற ஆரம்பித்தேன். என்னென்னு சொன்னால், எனக்கு அந்த இடத்துல நான் இருந்த நாட்களில் அந்த சூழ்நிலைமைகளில் ஏகதேசம் ஒரு வருடம் அளவில் என்னால் சொல்ல முடியும், நேபாளுக்குள்ளே போன உடனே இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், மனிதனுடைய தொடர்புகள் இல்லாதபடியினால நான் தேவனுடைய தொடர்பில் மட்டும்தான் இருந்தேன். என்னால் சொல்ல முடியும், வருடங்களை நான் சொல்லும் பொழுது அது சிலருக்கு வேதனையாக இருக்கும், அதனால் நான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட நாட்களில் எல்லாம் இந்தியாவிலிருந்து நான் கொண்டு போகக்கூடிய அந்த தொலைபேசி ஒர்க் ஆகாது, நாட் ரீச்சபிள், தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கும், அது சுவிட்ச் ஆஃப்னு தான் உங்களுக்கு கேட்கும், யாரும் ஃபோன் பண்ண மாட்டார்கள். நானாக நேபாளில் உள்ள சிம்மில் காசு போட்டு என் வீட்டில் மனைவி பிள்ளைகளோடு பேசலாம், இல்லை அலுவலகத்தோடு பேசலாம், எப்போது மன வேதனை கவலை, ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, ஏன் இப்படி செய்துட்டாங்க, ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரன் என்னால் மறக்கவே முடியாது, அவர் சொன்னான், ஒரு சவுத் இந்தியன், நீ ஒரு ஒரு தென்னிந்தியாவிலிருந்து வந்து நீ இயேசுவுக்காக நேபாளுக்காக இவ்வளோ வைராக்கியமாக நிற்கிற உன் கூட நான் இருப்பேன், நிறைய ப்ராஜெக்டுகள் எல்லாம் செய்கிறோம், நிறைய காரியங்களை பண்ணுகிறோம், எனக்கு தெரியுது தேவன் என்னை பயன்படுத்துகிறார், என்னை அழைத்து செல்கிறார், எல்லாமே தெரியுதுங்க. தேவனுக்காக பெரிய காரியங்களை செஞ்சிடலான்னு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது திடீர்னால் அந்த சகோதரன் தலைமறைவாயிட்டார், தொடர்பு கொள்ள முடியல. ஃபேஸ்புக் வழியாக போய் மெசஞ்சரில் எல்லாம் உள்ளே போய் மெசேஜ் கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன் கூட இருந்தால் ஒரு மாதம் 5,000-8,000 தான் கிடைக்கும், அதனால் நான் சவுதி அரேபியா போயிட்டேன், அங்கே எனக்கு ஒருத்தர் ஊழியத்துக்கு என்னை கூப்பிட்டாரு, அங்கே போனேன் அப்படின்னாரு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர் போனது உண்மை, அவரை ஊழியத்துக்கு என்று அழைத்தது உண்மை, ஆனால் நல்ல ஒரு தேவ மனுஷன், நேபாளி, நேபாளி சகோதரன், நல்ல ஒரு தேவ மனுஷன். அந்த மனுஷன் அப்படி போயிட்டாரு, எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, ரொம்ப அழுதே, ஆண்டவரே இவ்வளவு நம்பிக்கையோடு வந்துட்டேன், அவரை நம்பி நான் ஒரு ஒன்று ரெண்டு இடங்களில் வீடெல்லாம் வாடகைக்கு எடுத்து அங்கிருந்து ஜபக்கூட்டங்கள், சின்ன சின்ன ஜபக்குழுக்கள், பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய சில்ட்ரன் கிளப், இதெல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் ஆள் போயிட்டார். நம்பி இருக்கக்கூடிய மனிதர்கள், உங்க கூட கடைசி வரை இருப்பேன்னு சொன்னவர்கள், பிரதர் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், உங்கள் கூட நான் நிற்பேன், உங்கள் கூட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவேன், உங்களுக்கு நான் இந்த காரியத்தில் உடன்படுகிறேன், நான் உங்கள் கூட இருந்து உங்களை பெரிய ஆளாக்குவேன் என்று சொல்லி உங்களிடத்தில் யாராவது சொன்னார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த வார்த்தை நாசியில் சுவாசமுள்ள அந்த மனிதனுடைய வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் என்ன கவலையில் இருக்கிறீங்களோ அந்த கவலையை உங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு தெய்வம் இயேசுவிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஆராதிக்கக்கூடிய தேவன், நீங்களும் நானும் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய குல தெய்வமாகிய இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் கவலையிலிருந்து முற்றிலுமாய் உங்களை வெளியில் கொண்டு வருவார். கண்ணீர் விட்டு நின்றேன், கதறிக்கொண்டிருந்தேன். கர்த்தர் காரியங்களை மாற்றச் செய்தார், என் கவலைகளை கர்த்தர் மாற்றினார், அவர் என்னை ஏந்தினார், என்னை தாங்கினார், என்னை சுமந்தார், சத்துருக்களின் கைகளுக்கு என்னை
ஒப்பு கொடுத்து விடாதபடிக்கு கர்த்தரை விடுவித்தார், புதிய வாசல்களை திறந்து கொடுத்தார். தேவ கிருபையினாலே சொல்லுகிறேன், இன்றைக்கு 80 மிஷினரிகள் நேபாள் தேசத்துக்குள்ள இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். 3 நாட்களுக்கு முன்பதாக ஒரு தேவ மனிதரனை அழைத்து சொன்னார், வட இந்தியாவில் இப்படிலாம் நடக்குது பிரதர், மணிப்பூரில் இப்படிலாம் நடக்குது பிரதர். நான் சொன்னேன், ஐயா இதெல்லாம் ஏற்கனவே நேபாளத்துக்குள்ள முடிஞ்சிருச்சு, ஐயா இதெல்லாம் நேபாளத்துக்குள்ள எத்தனையோ வருடங்களாக நடந்து முடிஞ்சிருச்சு, இதை விட இன்னும் மேலான காரியங்கள் நடக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்கேயோ ஒரு மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்குன்னு இருக்காதீங்க. இன்றைக்கு நீங்கள் அந்த நேபாளுக்காக எப்படி ஜெபிக்கிறீர்களோ அதே போல் மணிப்பூருக்காகவும் கதற வேண்டும், அதே போல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு யாருடைய கண்களும் மணிப்பூர் பக்கம் திரும்பாமல் இருக்கலாம். மனிதர்களுடைய கண்கள், ஆட்சியாளர்களுடைய கண்கள், அல்லது தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கண்கள் எல்லாம் அங்கே திரும்பலன்னு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் அவர்களுடைய கதறலை, அவர்களுடைய கவலைகளை ஒரு தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை அங்கே திரும்ப போகுதுங்க. அந்த மணிப்பூருக்குள்ள எழுப்புதலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் கவலை அப்படியே தூக்கி நீங்க ஆண்டவருடைய சமூகம் திருப்பிடுங்க. உங்க பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியில வர முடியும். ஆனால் முக்கியமான ஒன்று, இந்த கவலை எனக்காக நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை இந்த கவலை என்ன செஞ்சிடும், கெடுத்து போட்டுரும். ரொம்ப முக்கியமான காரியம், நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக, கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காக, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக இன்றைக்கு நாம் எடுக்கிற பிரயாசங்களில், நம்முடைய பயிற்சிகளில், நம்முடைய முயற்சிகளில் தேவனுடைய கரம் வெளிப்படும்படியாக ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ளது கவலை வெளியே போடும். ஏன்னா இந்த கவலை, ஒரு மனுஷனுக்குள்ளே வரக்கூடிய கவலை என்ன ஆகுது, அது பிளட் ப்ரெஷராக மாறுது, டென்ஷனாக மாறுது, டிப்ரெஷனாக மாறுது, என்னென்னமோ காரியங்கள் பல வழிகளில் அது பெரிய பெரிய பிரச்சனையாக மாறி விஸ்வரூபம் எடுத்து அது பல வழிகளில் ஒரு ஆளு மரத்தை போல் நிற்குது. ஆனால் தேவ சாயலை பெற்றுக்கொண்ட அந்த மனிதனோ அடையாளம் இழந்து, தேவ சமூகத்தை இழந்து, தேவ பிரசனத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து அவன் ஒரு தனி மரத்தை போல் மாறிவிடுகிறான். காரணம் என்ன, இந்த கவலை, கவலை நாம் சுமக்க வேண்டியதில்லை, கவலையை சுமப்பதற்காக எனக்குடைய பிரச்சனை, நீங்கள் சொல்லுங்கள் என் பிரச்சனையை சுமக்கிறதுக்கு, என்னுடைய ப்ராப்ளத்தை தீர்க்கிறதுக்கு, என் கவலைகளை விசாரிப்பதற்கு ஒரு தெய்வம் உண்டு. என்னுடைய கவலைகளை அவர் விசாரிக்கிறபடியினால எல்லாவற்றையும் நான் அவர் மேலே வைத்திருவேன். அப்போ நமக்கு அவர் யார், சுமை தாங்கி, நம்ம எல்லாத்தையும் தூக்கி அவர் மேலே வச்சுட்டா போதும். அவர் நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து, நம்மை ஒரு விசை கூட பரிசுத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நம்மை பயன்படுத்துவார். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், ஏன் இருதயத்தில் உள்ள கவலையை இனி நான் யோசிக்கப்பட மாட்டேன், ஏன் குடும்பத்தை குறித்து, என்னோடய தேவைகளை குறித்து, என் வீட்டை குறித்து. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு அழுதுகிட்டே இருப்பாங்க. எப்போ கேட்டாலும், யாரை பார்த்தாலும், எல்லாருக்கும் பெரிய வீடு இருக்குது, எனக்கு ஒரு வீடும் இல்லை, எனக்கு ஒரு ஓட்டு வீடு கூட இல்லை, நான் இப்போவும் ஓலையில் தான் இருக்கிறேன். நீ ஓலையில் இருப்பதும், ஓட்டு வீட்டில் இருப்பதும், மாடி வீட்டில் இருப்பதும், பெரிய மச்சுப்பாவின வீடுகளில் இருப்பதும் அல்ல பெருசு. உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு இருக்க வேண்டும், அது உங்களுடைய மிக முக்கியமான காரியமாக இருக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு இந்த கவலையிலேருந்து ஒரு விடுதலை வேணும், இனி என் இருதயத்துக்குள்ளே கவலை வர. ஏன்னா அந்த கவலை வந்துட்டுனா, கவலை உள்ளே வந்துடுச்சுன்னா அடையாளம் என்ன தெரியுமா, வீட்டில் மருந்து பாக்ஸ் கூடிகிட்டே இருக்கும், நோய் வந்துக்கிட்டே இருக்கும், பலகீனங்கள் நம்மளை தாக்கி கொண்டே இருக்கும், சத்ருவுக்கு கொண்டாட்டம், கிறிச்சிக்கிற சிங்கத்தை போல வாசற்படியில் கடந்தவன் இப்போ வீட்டுக்குள்ள வந்து படுத்திருக்கிறார், பெட்ரூமுக்குள்ள வந்து படுத்திருக்கிறார். காரணம் என்ன, சத்ருவனுடைய அந்த காரியம் எப்படி உள்ள வந்துச்சு, நம்ம கவலைப்பட்டு கவலைப்பட்டு. ஏன்னா நமக்கு அந்த கவலைகளை இயேசுவனிடத்தில் சொல்லி, தேவனிடத்தில் வச்சு, எனக்காக விசாரிக்கக்கூடிய தெய்வன் உண்டு, ஆண்டவருடைய சமூகத்தில் அதை வைக்கணும்னு நமக்கு தெரியலை. அதை தூக்கி கொண்டே இருக்கிறோம், அதை தூக்கி கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா, நம்முடைய பிரச்சனைகளை தூக்கி வெளியில் போடுவோம், நம்முடைய கவலைகளை தூக்கி ஒரு ஓரத்தில் தூக்கி, எனக்கு விசாரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் என் கவலைகளை பார்த்து கொள்ளுவார், அவர் என்னுடைய கடன் பிரச்சனை எனக்கு விடுதலை தருவார், அவர் என்னுடைய பலகீனங்களை மாற்றுவார், அவர் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார், சீர்படுத்துவார். அவர் உன்னதமுள்ள தேவன்,
எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் தயவு செய்து எல்லாரும் ஜெபிக்கலாம். கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் கர்த்தாவே, இதோ இந்த நேரத்திலையும் கூட இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதர்களுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு பெரியவர்களுக்காக, என் அருமையான அங்கிள் ஆண்டி, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் இருதயத்துக்குள்ள கவலை, ஐயோ என்னுடைய ஜீவன் போக முன்னாடி, நான் சாகிறதுக்கு முன்னாடி என் பேரப்பிள்ளையுடைய, என் பேத்தியுடைய திருமணத்தை பார்த்துடணும், அவங்க பிள்ளைகளை பார்த்துடணுங்கிறது உங்கள் கவலையாக இருக்கலாம். தேவனிடத்தில் உங்கள் கவலைகளை சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் எனக்கு தீர்க்காயுசை தாங்கப்பா, நான் இன்னும் என் பிள்ளைகளுக்காக என் தலைமுறையை பார்ப்பதற்குரிய ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை நீங்கள் எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என் ஆண்டோடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? வியாபாரத்தில் எல்லாவற்றையும் இழந்து விட்டு, ஐயோ இனி நான் என்ன செய்வது, தலைமுறைமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ என் அன்பு சகோதரனே, வெளியில் போக முடியல, ராத்திரி நேரத்தில் வந்து மனைவி பிள்ளைகளை மட்டும் பார்த்து கொண்டு நீ ஓடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி போய் பிள்ளைகளை பார்க்க போகலான்னு சொல்லி அது ஒரு கவலையாக இருந்து கொண்டிருக்கலாம். உன் கவலைகளை மாற்றுவதற்கு ஒரு தெய்வம், உன் கவலைகளை மாற்றி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை தரக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு. அந்த இயேசுவை நீ பலமாய் பிடித்து கொள்ளுங்க. நீங்கள் யாராயிருந்து அநேகர் கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இது எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலையே, கண்ணை மூடுங்க, உங்கள் கண்களை மட்டும் நீங்கள் மூடுங்க, உங்கள் கண்ணை மூடுங்க, உங்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசுவை நினைச்சு பாருங்க. அவர் உங்களுக்காக சிந்தின அந்த ரத்தம் உங்கள் மேலே விழும், உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசுவிட கல்வாரி ரத்தம் ஆண்டவரே, ஒவ்வொரு எலும்புகள், ஒவ்வொரு நரம்புகள், ஒவ்வொரு இரத்த நாளங்களுக்குள்ள நம்முடைய பரிசுத்த ரத்தம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகளை இயேசு நாமத்தினால அதம் பண்ணி செபிக்கிறோம், அதம் பண்ணி செபிக்கிறோம், கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய பிரச்சனம் இந்த குடும்பத்துக்குள்ள வெளிப்படட்டும். இயேசு வந்த வீட்டுக்குள்ள கவலை இருக்கக்கூடாது, கவலைக்கு இடம் இல்லை. உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசுவுக்கு இடம் கொடுங்க, உங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசுவுக்கு இடம் கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களை விட்டு இந்த கவலைகள் வெளியில் போயிடும். ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், பரிசுத்தாவியான ஒரு மூலமாய் பேசி கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, எவ்வளவோ திட்டங்கள் போடுகிறாய், எத்தனை முறை தோல்வி பெற்றுட்டேன், எத்தனை முறை தோற்று போனாலும், இத்தனை முறை ஃபெயிலியரை பார்த்தாலும் நான் இன்னும் ஜெயிப்பேன், நான் இன்னும் வருவேன், இன்னும் எழும்புவேன் என்று நம்புகிறாய். அதனுடைய சுய நம்பிக்கை, உங்கள்கிட்ட கான்ஃபிடென்ட் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, இதெல்லாம் இருக்குது, திறமை 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 என்று சொல்லுகிறாயே. ஒரே ஒரு விஷய ஆண்டவரே எல்லாமே உங்கள் கிருபைன்னு சொல்லு. நீ சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு தான் என் தேவன் காத்து கொண்டிருக்கிறான். என்னுடைய திறமையினால் நான் படிச்சிருக்கிறேன், நான் அமெரிக்காவில் படிச்சிருக்கிறேன், நான் அங்கே படிச்சிருக்கிறேன், இங்கே படிச்சிருக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ் பேசுகிறீங்க, அநேகர் இதை பேசுகிறீங்க. சொல்லுங்க ஆண்டவரே எல்லாமே உங்கள் கிருபைதான்னு சொல்லுங்க. அவர் உங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிப்பார், அவர் உங்களோடு பேசுவார், உங்கள் கவலைகளை மாற்றுவார், உங்களுக்காக ஒரு புதிய வாசலை திறந்து கொடுப்பார். ஆறுகள் இல்லாத, வழிகள் இல்லாத இடங்களில் என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக நீர் எங்களோடு இடைபெட்டதுக்காய் நன்றி, நீர் எங்களோடு இடைபெட்டது அநேகரோடு கர்த்தர் பேசியிருப்பதற்காக நன்றி. துதிகன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளினுடைய நிகழ்ச்சி கவலை, அந்த கவலை என்ற தலைப்பில் சில காரியங்களை தியானித்திருக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம், எல்லா கவலைகளையும் அவர் மேலே வச்சுருங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார். நேபாள் தரிசனத்திற்காக ஜெபியுங்கள், சபை கட்டுமான பணிகள், மிஷினரிகளை, குடும்பங்கள், நிறைய குடும்பங்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க ஸ்பான்சர்ஷிப்புக்காக, ஜெபிங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய முன் வாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் இதே தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் மேத்யூ. மே காட் பிளெஸ் யூ.
பயணம் இது, நல்ல பயணம் இது, தரிசன பயணம் இது.